எத்தனையோ பெரிய பெரிய கோயில்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை விட்டு விட்டு ஒரு ஒரு மாசமும் சிதம்பரம் கோயில்ல தீட்சை தரைய வச்சு புதிய புதிய பிரச்சனையை உருவாக்குவதே திமுக அரசுக்கு வாடிக்கையா இருக்கு. அமித்ஷாஜி வர்றன்னு சொல்லிட்டாங்க, டேட்டை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம், நாளை நாளை மறுநாள் டேட் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முறைப்படி பிரஸ் மீட்ல நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். தகவல் யார் சொன்னாங்கன்னா தகவல் சொல்லணும். பிரஸ் மீட்டா நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுகன்னா யாரு சொன்னா தகவல், யாரு சொன்னாங்க தகவல்? திமுக வட்டாரன்னா ஸ்டாலின் சொன்னாரு அவங்களுக்கு போன் பண்ணி. நேற்று காலையில நீங்க திமுக 1000 ரூபாய் பணம் வாங்கினீங்கன்னா எனக்கு தகவல் வந்துச்சு, இல்லையா பொய்யான்னு சொல்லுங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அதை தாண்டி மிக முக்கியமாக பிரிட்டிஷ் தமிழ் போரம், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இலங்கைக்கு இந்தியாவுடைய உதவி, இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு, அடுத்த 5-10 ஆண்டுகள் எப்படி நாம் இலங்கை வடகிழக்கு பகுதியை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்களை பாராளுமன்றத்தில் பங்கேற்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இங்கிலாந்து முழுவதுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி, அதைத்தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும், இந்திய மக்களாக இருக்கட்டும், அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களாக இருக்கட்டும், இங்கிலாந்து நகரில் இருக்கக்கூடிய அந்த பிரஜைகளாக இருக்கட்டும், எல்லோருமே பேசுவது இந்தியா குரோத் ஸ்டோரி, இந்தியாவுடைய வளர்ச்சி, அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியா எப்படி மாறப்போகிறது என்பதை தான் குறிப்பாக இன்றைக்கி வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அதிகமாக பேசுகிறாங்க. அவர் இந்தியனாக தமிழனாக அந்த மண்ணில் போய் பார்த்து அவர்கள் நம்முடைய பிரதமரை பற்றி நம்முடைய நாட்டை பற்றி மிக உயர்வாக, அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியாவுடைய குரோத் ஸ்டோரி என்பதை பற்றி பேசும் பொழுது அதை கேட்பதற்கு ஒரு பெரிய பூரிப்பு, ஒரு தமிழனாக இந்தியனாக அது மகிழ்ச்சி. அதை தாண்டி முக்கியமாக குறிப்பாக இலங்கை பிரச்சனையில், வடகிழக்கு பிரச்சனையில் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவி, பிரிட்டனில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதாவது இலங்கை தமிழர்கள் எல்லோருமே இன்று பாராட்டுகின்றார்கள். குறிப்பாக இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவி, கொரோனா காலகட்டத்தில் இலங்கை செய்திருக்கக்கூடிய உதவி, அதன் பிறகு இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை வந்த பொழுது செய்திருக்கக்கூடிய உதவி, வடகிழக்கு பகுதிக்கு கடந்த 9 ஆண்டுகளாக பிரதமர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகள், இது அனைத்தும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் பெரிய அளவில் பாராட்டுறாங்க. அது பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் 2-3 இடத்துல தனித்தனியாக மீட்டிங்கில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் அமெண்டட் ஆர்டிக்கல் 13 1987 இலங்கை அந்த ஒப்பந்தத்தின்படி நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் இலங்கை பிரச்சனை என்பது நம்ம காலத்தில் இது முற்றிலுமாக முடிவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்களும் கூட மறுபடியும் புலம்பெயர்ந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு சரித்திரம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி லண்டனை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்துமே சைவ கோவில்கள், அது எல்லாமே அங்கே இலங்கை தமிழர்களும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து பேருந்து குடிபெயர்ந்து சென்றவர்களும் அந்த கோயிலெல்லாம் கட்டி அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. சில கோயில்களுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு, குறிப்பாக பர்மிங்ஹாமில், யூரோப்லேயே மிகப்பெரிய கோவில் இருப்பது பர்மிங்ஹாமில், 34 ஏக்கரில் கோயில் இருக்கு. நம்முடைய பெருமாள் சாமி கோயில் இருக்கக்கூடிய கோவில், நம்ம போன அன்னைக்கு அதே அன்னைக்கு சிவபெருமான் அவர்களுக்கு கும்பாபிஷேகம் கூட ஏற்பாடு செய்திருந்தார்கள். தமிழகத்திலிருந்து நம்முடைய சைவமார்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது நம்முடைய சனாதன தர்மம் இப்படியெல்லாம் கடலை தாண்டி அங்கே இன்னும் சிறப்பாக தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சி. அதில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அந்த கோவில்கள் கூட்டமைப்பு, லண்டன் யூகேக்குள் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுடைய கூட்டமைப்பு, அதனுடைய அரங்காவலர்கள் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை கொடுத்தாங்க. செங்கோல பாராளுமன்றத்தில் வச்சதுக்கு, சைவ ஆதீனங்களுக்கு பிரதமர் அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை, குறிப்பாக இந்தியாவில் கலாச்சார அடிப்படையில் இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்த மூன்றையும் நம்முடைய பிரதமர் கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு பத்திரம் கூட கொடுத்துருக்காங்க. அதை வந்து நேரடியாக பிரதமரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்து அதை கொண்டு வந்திருக்கின்றோம். அது தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கே இருக்கக்கூடிய சைவ கோயில்கள் கூட்டமைப்பு அவங்க கொடுத்துருக்கிறத நம்முடைய பிரதமர்கிட்ட கொடுக்கும். அதை தாண்டி நிறைய உங்களுக்கு நிறைய அரசியல் கேள்விகள் இருக்கும்னு தெரியும், நாளை நாளை மறுநாள் ஒரு பிரஸ் மீட்ல பதில் சொல்றோம். 2 கேள்வி கேளுங்க. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எல்லாருமே அங்கே பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேறி இருக்கிறாங்க. சில பேர் வந்து வேறு வேறு காலகட்டத்தில் சென்றவர்கள், குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளில் போனவங்க எல்லாமே கொஞ்சம் ஹை எண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ், சாஃப்ட்வேர்,
இதை போன்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கிலாந்து மாநகரத்தில், லண்டன் மாநகரத்தில், இங்கிலாந்துக்குள்ள அதிகமான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கின்ற நாடு வந்து இந்திய நாடு. 220,000 பேர் இங்கிருந்து படிக்கிறாங்க. அதில் தமிழர்கள் ரொம்ப அதிகம். அவங்க எல்லோருமே அங்கிருந்து குறிப்பாக இலங்கைக்கு சென்ற பிறகு, இலங்கையிலிருந்து சென்ற பிறகு, இங்கிலாந்துக்கு சென்ற பிறகு அந்த இந்தியாவுடைய ஸ்டோரியை வெளியிருந்து பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இன்னைக்கு யூகேலிருந்து இந்தியா ஸ்டோரியை பார்க்குறாங்க. அவங்க கொலீக்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவர்களுக்கு தெரிகின்றது எந்த அளவுக்கு இந்தியா முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, இந்தியாவுடைய மதிப்பும் மரியாதையும், பிராண்ட் இந்தியா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் பேசுகின்ற வார்த்தை இது. அதனால் இந்த நேரத்தில் நான் அரசியல் பேச விரும்பலை. ஸோ நிச்சயமாக இந்தியாவுடைய இமேஜ், பிராண்ட் இந்தியா, அது உயர்ந்திருக்கு. அது இங்கிலாந்து மாநகரத்தில், லண்டன் மாநகரத்தில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள் இதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றனர். கோயில் பற்றி கேட்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் கோயில் பற்றி கேட்டதான்னு சிதம்பரம் அந்த திருச்சி தகவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து அவர்கள் மீது வந்து ஒரு மரத்தில் வைக்கிறாங்க. வரம்பு மீறி செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டு அரசு தரப்புடன் வைக்கப்படுது. அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா போனால் வந்து திருச்சிதர்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விவகாரம் நீங்கள் போயிருந்த நேரத்தில் நடந்திருக்கு. இந்த விவகாரத்தை வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்து சிதம்பரம் கோயில் கொண்டு வரணும்னு ஒரு கருத்து. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடாது என்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கு, நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு சிதம்பரம் கோயிலை நியூஸ்லேயே வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு நியூஸ்லேயே வச்சிருக்காங்க. குறிப்பாக ஆளுநர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அங்கே வந்து 2 finger டெஸ்ட் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து மாநில அரசு மறுத்திருக்காங்க. அதன் பிறகு NCPCR, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட், அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு 2 finger டெஸ்ட் நடந்திருக்குன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை பல இடத்துல முன்னுக்கு முரணாக பல தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிதம்பரம் தீட்சிதார் அந்த கோயில்கள் அதை பொறுத்தவரை 1950 ஏர்லிப்பட்ட 50s கிளியர் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. காரணம், ஒரு ஹெரிடிட்ரி கஸ்டம் அந்த கோயிலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே ஊர்ஜிதமாகி வந்திருக்கு. இப்போ நாம் பேசுகிற புது விஷயங்கள், அதாவது நாங்கள் போனோம், எங்களை வந்து தடுத்துட்டாங்க, அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் சிதம்பரம் கோயிலுக்கு செல்வதற்கு உரிமை இருக்கா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க உரிமை இருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட உரிமை இருக்குன்னு வரையறுத்திருக்காங்க. இந்த வேலைகள் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு வேலைகள் செய்ய முடியாது. அந்த கோவில்கள் வந்து தீட்சிதர்கள், அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜிதம் செய்த தீர்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதனால் இது தெளிவாக, ஏன்னா ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ. ஆனால் மாநில அரசை பொறுத்தவரை எந்த எல்லா கோயிலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இன்னைக்கும் அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, உண்டியல் பிரச்சனை இருக்கு, கோவிலுக்குள்ள 6 கால பூஜை நடக்காமல் இருக்கு. இதையெல்லாம் மாநில அரசு செய்யலாமே. எத்தனையோ பெரிய பெரிய கோயிலில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை விட்டு விட்டு ஒரு மாசமும் சிதம்பரம் கோயிலில் தீட்சிதரை வச்சு புதிய புதிய பிரச்சனையை உருவாக்குவதே திமுக அரசுக்கு வாடிக்கையா இருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா இது என்ன அப்படிங்கறது நாளைக்கு ஒரு டீடைல் அறிக்கையும் நம்ம கொடுக்குறோம். உங்களை நாளை மறுநாள் சந்திக்கும் போது இதை பத்தி விரிவா பேசுவாங்க. நடைபயணத்தை பொறுத்தவரை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் நடைபயணத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுக்கு வருவதாக சொல்லியிருக்கின்றார். அதனால் அவர்களுடைய தேதிக்காக ஒரு ஒரு 4-5 நாள் முன்னாடி பின்னாடி போகும். ஏன்னா அமித்ஷாஜி வருகின்ற காரணத்தினால போகணும். அதே நேரத்தில் ஜூலை 2 வாரத்தில் கட்சியின் சார்பாக மறுபடியும் ஒரு பயணம் எனக்கு இருக்கிறது. வெளியே சென்று விட்டு வர வேண்டும், இன்னொரு 4 நாட்கள் போகணும் இன்னொரு ஊருக்கு. அதனால் அதையும் முடிச்சுட்டு தான் நடைபயணம் ஆரம்பிக்கணுங்கன்னா அமித்ஷாஜியினுடைய தேதி, என்னுடைய இன்னொரு பயணம், இரண்டையும் முடித்து 2 வாரம் அல்லது 3 வாரத்தில் இதை ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலே மழை வந்துருங்கன்னா, ஸோ அமித்ஷாஜி வரேன்னு சொல்லிட்டாங்க, டேட்டை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். நாளை மறுநாள் டேட் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முறைப்படி பிரஸ் மீட்ல நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். தகவல் யார் சொன்னாங்கன்னா தகவல் சொல்லணும். பிரஸ் மீட்டா நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுகன்னா யார் சொன்னா தகவல், யாரு சொன்னாங்க தகவல்? திமுக வட்டாரன்னா ஸ்டாலின் சொன்னாரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்லை ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்காம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு, இல்லை தந்தி டிவி சிஓக்கு ஃபோன் பண்ணி? நான் கேள்வி கேட்குறேன், இதை நீங்கள் கேட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். துர்கா மகர் தந்தி டிவி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, இல்லை பிரதர் உங்களுக்கு சொன்னாரா? இல்லை பிரதர் உங்களுக்கு தகவல்னா நீங்கள் பேர் சொன்னால் நான் பதில் சொல்கிறேன். யார் தகவல் கொடுத்தாரு, யார் சொன்னா உங்களுக்கு தகவல், யார் கொடுத்தா தகவல், யார் கொடுத்தா? தந்தி டிவி சார்பாக கேள்வி கேட்குறீங்க, பிஜேபி சார்பாக பதில் கேட்குறேன். உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தான்னு கேட்குறேன். இப்போ தீட்சிதர் இஷ்யூ தகவல் தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க. தீட்சிதர் இஷ்யூக்கு ஒரு கேள்வி, தீட்சிதர் இஷ்யூ பற்றி பிரதர் கேள்வி கேட்கிறாரு. தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறை தகவல் கொடுத்து பதில் சொல்கிறேன். உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா? ஏன்னா நீ ஒரு நிமிஷம், ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது 8 கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. சொல்கிறோம், நீங்கள் தந்தி நிறுவனத்தில் ஒரு நிமிஷம் தந்தி நிறுவனத்தில் பணிபுரியுறீங்க.
அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு சரிங்களா. ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. தகவல் சொன்னா யார் சொன்னா, இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா, உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா, யாரு தந்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, யாரு உங்களுக்கு கொடுத்தா, யாரு கொடுத்தா, அதே கேள்வி நான் கேக்குறேன், யாரு கேக்குறா, யாரு கொடுத்தா, யாரு கொடுக்குறா உங்களுக்கு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு. ஒரு நிமிஷம் பிரதர், அண்ணாமலை வந்து யூகேல கறி சாப்பிட்டாரா நீங்க கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம், அண்ணாமலை யூகேல எந்த ஹோட்டல்ல தங்கினாரா ஏன் சொல்லணும். ஒரு நிமிஷம், நீங்க ஜேர்னலிஸ்டா கேள்வி கேட்டா எனக்கும் பதில் சொல்றாலும் நானும் திரும்ப கேட்க ரைட்ஸ் இருக்கு. யாரு உங்களுக்கு கொடுத்தா, ஜேர்னலிஸ்ட கேட்கல, யாரு கேட்டா, யாரு கொடுத்தா, யாரு கொடுத்தா, அப்ப அப்ப தகவல் போய் நீங்களே தூங்கும் போது இமேஜின் பண்ணீங்களா, காலைல கனவு வந்துச்சா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு காலைல கனவு வந்துச்சா, ஒரு நிமிஷம் அதே தான் கேட்கறேன், காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா நீங்க சொல்லுங்க. அண்ணா காலைல கனவு வந்துச்சுன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா, தூங்கும் போது கனவு வந்துச்சா இல்லையா, நான் எதுக்கு சொல்லணும், யாரு உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க, யாரு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க, யாரு கொடுத்தா சொல்லுங்க. சரி பிரதர், ஓகே ஒரு நிமிஷம் பிரதருக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. பிரதருக்கு கிளாஸ் எடுக்கிற மத்த ஜெர்னலிஸ்ட் தப்பா நினைச்சு கூடாது. பாஸ்போர்ட் உங்களுக்கு தெரியுமா பிரதர், உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா, அதை யாரும் ஸ்கேம் பண்ணி அனுப்புறா இங்கிருந்து வெளியூருக்கு. ஆ நீங்க சொன்ன நபர்களுக்கெல்லாம் எங்க பாஸ்போர்ட் இருக்கா, அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்ப பாக்கலாமா, யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க. என் பிரதர், ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும். ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன, இமிகிரேஷன் என்ன, இமிகிரேஷன் கண்ட்ரோல் என்ன, பார்டர் கண்ட்ரோல் என்ன, ஒரு பேசிக் ஐடியா. அதனால நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க தந்தி டிவி அசிங்கப்படுத்த கூடாது. ரெப்ரசன்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம், ஒரு வியூவர்ஸ் பாக்குறவங்க என்ன தந்தி டிவியில இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே நினைக்க கூடாது. When you represent a TV, uphold your TV. ஏங்க பிரதர், நீங்க கேட்ட கேள்வியில என்ன நியாயம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஒரு நிமிஷம், கேட்ட கேள்வி நான் இருக்கு, எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், அவர் எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன், பாஸ்போர்ட்ங்கிறது என்ன, இமிகிரேஷன்ங்கிறது என்ன. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், தகவல் யாரு கொடுத்தான்னு நான் கேட்கிறேன். தகவல் யாரு கொடுத்தா, தகவல் யாரு கொடுத்தா, தகவல் யாரு பிரதர். ஒரு நிமிஷம், நீங்க கேட்கிற கேள்வி உன் முட்டாள்தனமா இல்ல, இதை யாராச்சும் ஒரு பாக்கிற ஒருத்த நல்ல கேள்வின்னு அதை கேட்பானா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம், நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, அது ஒரு பேசிக் லாஜிக் இருக்கணும்ல, என்ன ஒரு பேசிக், உங்க கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்கு, என்ன லாஜிக் இருக்கு அந்த கேள்விக்கு, என்ன லாஜிக், என்ன வாழ்க்கையில தவறு. சரி நான் சொல்றேன் அண்ணே, நேத்து காலையில நீங்க திமுக 1000 ரூபாய் பணம் வாங்கினீங்கண்ணா, எனக்கு தகவல் வந்துச்சு இல்லையா பொய்யான்னு சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன், நான் கேக்குறேன் சொல்லுங்க. நேத்து இல்ல, நீங்க கேக்குற அதே கேள்வி கேக்குற திமுக காரன் நேத்து காலையில, ஒரு நிமிஷம், நேத்து திமுக உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாங்க, நீங்க இல்ல சொல்லுங்க, நீங்க இல்லன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அண்ணாமலை பாத்துருப்பானு தெரியுமா தெரியாதா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அண்ணாமலை பாத்துருப்பானு தெரியுமா தெரியாதா. மகேஷ் நீங்க கேட்ட அதே கேள்வி திரும்பி நான் கேக்குறேன், நான் கேக்குறேன், மகேஷ் தந்தி டிவி சார்பா 1000 ரூபாய் வாங்குறாரு நான் கேக்குறேன், நீங்க இல்லனு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் உங்க கேள்வி, கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும். யாரு கோவப்படுறா, முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் கோவப்பட்டா இது அரைச்சிட்டு இது நடக்கணும். நானே கை கட்டி நீங்க கேக்குற கேள்விக்குலாம் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கனா, ஒரு மனிதனுக்கு அரைச்சிட்டு இருக்கணும். நீங்க என்ன வரலாறு கேப்பீங்க, காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி மக்கள் சிரிக்கிறாங்க, பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் ஆல் சீரியஸ் பிசினஸ். என்ன வேலை எல்லாம் வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கமா, 16 மணி நேரம் ஃபிளைட்ல வந்து வேலை எல்லாம் பேசிட்டு இருக்கேனா, பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா, உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பிரஸ்ல பேசிட்டு இருக்கேன். கேள்வி மரியாதையா இருக்கணும் பிரதர். இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா திரும்ப என் பதிலும் அநாகரியமா தரும். நீங்க உங்களுக்காக வந்து எல்லாம் கேக்குறீங்க பதில் சொல்றோம். நீங்க லண்டன்ல போய் ஒருத்த பாத்தீங்கன்னா நான் கேக்குறேன், உங்களுக்கு தகவல் கொடுத்தது யார், அதற்கான தேதி 2-3 நாள் அவங்க அட்வான்ஸா சொன்னாதான் விமானம் மூலமா ட்ரெயின் மூலமா நடந்து கூட வருவாங்க. அதனால வேகமா அமித்ஷாஜி டேட் கிடைச்ச உடனே நான் சொல்லிடுறேன். ஐ வில் டூ டுமாரோ பிரதர், ஐ டூ டுமாரோ பிரதர், லாஸ்ட் மை ப்ரொஃபஷன் டு டாக் டு யூ. நான் எதுக்குமே போகணும், சுதந்திர நாட்டுல சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க கூட நிக்கிறாங்க, எதற்கு தேவையில்லாம அரசியல் பண்ணுங்கண்ணா. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.